எல்லாருமே இந்தியா முழுவதும் பண்ணி அது வேர்ல்டு ரெக்கார்ட் ஆயிருக்கு. கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ல ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஃப்ரீ ஆர்த்தோபெடிக் சர்ஜரி ஒரு நாள் பண்ணது ரெக்கார்ட் ஆயிருக்கு. டாக்டர்ஸ்க்கும் நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இது சக்சஸ்ஃபுல்லாக வர்றதுக்கும் அந்த பப்ளிக் நம்ம போய் ரீச் ஆகிறதுக்கும் அவேர்னஸ் ப்ரோக்ராம். ஸோ அதனால நம்ம எல்லாருமே இன்வால்வ் பண்ணி நாங்கள் மட்டும் இல்லை நீங்களும் அது போய் ரீச் ஆகிற மாதிரி பண்ணணும். அதுதான் முக்கியமானது. ஒவ்வொரு மூணு நிமிஷத்துக்கு ஒரு டெத் இந்தியால ஆகுது. ஹையஸ்ட் ரொம்ப ஹையஸ்ட் நம்பர்ஸ் தி வேர்ல்ட். நம்ம நம்ம கண்ட்ரி தான் இவ்வளவு சஃபர் ஆகுது. அது எல்லாமே லாஸ்ட் இயர். லாஸ்ட் இயர் எவ்வளவு ஆபரேஷன்ஸ்? 1 லட்சம் சில்லறங்க கரெக்டா சொல்ல முடியும். 1 லட்சம் ஆபரேஷன் லாஸ்ட் இயர். இந்த வருஷம் நாங்க எல்லாரும் நிறைய சிம்பிளான விஷயங்கள் வந்து நிறைய பேம்ப்ளெட்ஸ்ல ரோட் சேஃப்டியை பத்தி பப்ளிக்கு கொடுக்க போகிறோம். அப்புறம் ஸ்கூல்ஸில் காலேஜஸில் போய் அவங்களுக்கு லெக்சர்ஸ் ரோட் சேஃப்டி பற்றி லெக்சர்ஸ். அப்புறம் அதே மாதிரி ரேலிஸ் அவங்க அந்த ஸ்கூல் குழந்தைகளை வச்சுட்டு ரோட்டில் இந்த ரோட் சேஃப்டி அவேர்னஸ் பற்றி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு போய் பப்ளிக்கு நிறையா பேம்ப்ளெட்ஸ் கொடுத்து அதை பண்ண போகிறோம். அப்புறம் டிரைவர்ஸ் அப்புறம் பேராமெடிக்ஸ் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபஸ்ட் எய்டு பற்றி ஆக்சிடெண்ட் ஆன உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபஸ்ட் எய்டு எப்படி கொடுக்குது அப்படின்னு டாக்டர்ஸை வச்சு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நாட்டில் ஆக்சிடெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு ஒரு வருஷத்தில் சுமார் 180,000 பேர் வந்து ஒரு வருஷத்தில் ஆக்சிடென்ட்ஸ்னால சாகுறாங்க. இது ரொம்ப ஹை நம்பர். நம்ம மோர் தென் 7 லேக்ஸ் வந்து ஆக்சிடென்ட்ஸ்னால ஃப்ராக்சர்ஸ் இந்த மாதிரி ஆகி ரொம்ப நாள் ஆகுது. இந்த ரிக்கவர் ஆகிறது ரொம்ப நாள் ஆகுது. ஏகப்பட்ட அமௌண்ட் ஆஃப் மணி தேவைப்படுது. அதுலேருந்து ரிக்கவர் ஆகுது. ரொம்ப நாள் வேலை இல்லாமல் இருக்க போகிறாங்க. இது எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கு டெஃபினட்டாக ஒரு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு டாக்டர் ராஜசேகரன் என்ன பண்ணார் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் மிட்டிகேஷன் இந்த வருஷம் வந்து 2012 போட்டார் சுப்ரீம் கோர்ட்டில். அது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த அளவுக்கு ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, இதில் முக்கால்வாசி ஆக்சிடென்ட்ஸை வந்து தடுக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சதுனால அதைய எப்படி தடுக்கலாம், ஏன் கவர்மெண்ட் இதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடுறோம். அது சுப்ரீம் கோர்ட் பார்த்து அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு க்வெஸ்சன் கேட்டதில்ல அவங்க பார்த்துட்டு ஆமாம் இது குறைக்கிறதுக்கு வழி இருக்குது, நாங்கள் பண்ணணும், நாங்கள் பண்ணுறது இது வரைக்கும் பண்ணது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவர்மெண்ட்டோட லாயர் வந்து இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எழுச்சி. முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால்